வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. கண்ணியத்துக்குரியவர்களே, மக்காவில் ஜன்னத்துல் முஅல்லா என்ற மக்காவுடைய கபரிஸ்தானுக்கு அருகாமையில் மஸ்ஜிதுல் ஜின் பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த ஜின் பள்ளிவாசலில் தான் நாம் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளி வந்து மஸ்ஜிதுல் ஜின். இந்த பள்ளிக்கு ஜின் பள்ளிவாசல் என்பதாக ஏன் பேர் வந்தது, என்ன காரணம் என்பதாக நாம் பார்த்தோம் என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக மக்காவுடைய தெருக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சிரமப்பட்டார்கள். சொற்ப நபர்கள் மட்டும் ஈமான் கொண்டார்கள். அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 51வது வயதில் தாயிஃபு நகரத்திற்கு சென்றார்கள். தாயிஃபு நகரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அந்த தாயிஃபு மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது, கல்லால் அடித்து சொல்லால் அடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக காயப்படுத்தினார்கள். ஒரு அறிஞர் கூட இப்படி சொல்வார், இந்த மக்கள் வந்து சிலை வணக்கம் உள்ளவர்கள், மலர்களை என்ன செய்வாங்க, சிலைகளின் மீது கற்களின் மீது தூவி வழிபட்ட அந்த மக்கள், கற்களின் மீது மலரை தூவி அந்த மக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மலரின் மீது அந்த தாயிஃபு வாசிகள் கற்களை வீசினார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, பல நாட்கள், அதாவது 10 நாட்கள் தாயிஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிபட்டார். யாரும் ஈமான் கொள்ளல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கவலையோடு, அந்த ரணத்தோடு, நெத்த வலிகளோடு, அடிபட்ட வலியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். யாருமே ஈமான் கொள்ளலையே என்று பெருமானாருக்கு பெரும் கவலை. அந்த நேரத்தில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஜின்களுடைய ஒரு பெரும் கூட்டத்தை அல்லாஹு தஆலா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கமே இந்த இடத்துக்கு எல்லாம் அனுப்பி வைத்தார். ஜின்களுடைய ஒரு பெரும் கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த இடத்தில் வைத்து தான் ஈமான் கொண்டது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்காபிலே சொல்லி காட்டுகிறான், வைது சரஃபனா இலைக நஃபரம் மினல் ஜின்னி يستمعون القران فلما حضروه قالوا انصتوا فلما قلي بلوا الى قومي منذرين ஜின்களுடைய கூட்டம் பெருமானாரிடத்திலே வந்து குர்ஆனை வந்து கேட்டுச் செல்லும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பெருமானாரை கொண்டு ஜின்களுடைய ஒரு கூட்டமே ஈமான் கொண்டது இந்த இடத்தில் வைத்துட்டான். அதனால தான் இந்த பள்ளிக்கு வந்து ஜின்னுடைய பள்ளிவாசல் என்பதாக சொல்லப்படுகிறது. ஜின்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு முன்னால் படைக்கப்பட்ட படைப்பது. அல்லாஹு தாலா துன்யாவில் மனிதனை படைப்பதற்கு முன்னால் ஜின்களைத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எல்லாம் அனுப்பியிருந்தான். அல்லாஹு தாலா மனிதனை படைக்க போகிறேன்னு சொல்லி கேட்க போகும்போது கூட மலக்குமார்கள் கேட்டார்கள், பூமியில் ரத்தத்தை ஒட்டக்கூடிய முன்னொரு படைப்பை நீ படைக்க போகிறாயா என்பதாக. ஏன்னா என்ன காரணம் என்னன்னா, ஜின்கள் அதற்கு முன்னால் இந்த துன்யாவில் வந்து அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி அல்லாஹு தாலா மனிதனை எல்லாம் படைத்தார். இப்போ ஜின்னை நம்ம பார்த்தோம்னா அது எப்படிப்பட்ட படைக்கப்பட்ட படைப்புனா, மனிதன் வந்து மண்ணினால் படைக்கப்பட்டவன், மண்ணை எடுத்து தான் ஆதம் அலி இஸ்லாமனுடைய உருவத்தை அல்லாஹ் செய்து ரூஹை தன்னுடைய ரூஹிலிருந்து அல்லாஹ் ரூஹு கொடுத்தார். அடுத்து மலக்குமார்கள் பார்த்தோம் என்றால் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் பிரகாசம். மலக்குமார்களில் ஆண்களும் இல்லை, பெண்களும் இல்லை. ஆனால் ஜின்களை பார்த்தோம்னா ஜின்னு வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டது. நம்ம இப்போ அவுது பில்லாஹ்மினஸ் ஷைத்தானிர் ரஜீம் நம்ம திட்டுகிறோமே ஷைத்தானே, அந்த சைத்தான் யாருன்னா அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் தான். அவன் மலக்குமாரர்களோடு இருக்கும்போது அல்லாஹ் தாலா சஜ்தா செய்ய சொன்னான். அந்த நேரத்தில் அவன் சஜ்தா செய்ய மறுத்த காரணத்தினால் அவன் சொன்னான், ஆதம் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவர், மண் வந்து மேலே வச்சாலும் கீழே போயிடும், ஆனால் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பு கீழே வச்சாலும் மேலே உயரும், உயர்ந்த நான் இந்த மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நான் எப்படி சஜ்தா செய்யன்னு சொல்லி அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை மறந்து விட்டான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஜின்கள் என்பது அது நெருப்பினால் படைக்கப்பட்ட படைப்பு. சைத்தான் வந்து ஜின்னால் படைக்கப்பட்டவன் தான். ஆனால் இந்த ஜின்களில் வந்து நல்ல ஜின்னும் உண்டு, கெட்ட ஜின்னும் உண்டு, மூமினான ஜின்னும் உண்டு, காஃபிரான ஜின்னும் உண்டு. ரபுல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஒரு ஜின்களுடைய ஒரு பெரும் கூட்டத்தையே பெருமானாரை கொண்டு ஈமான் கொள்வதை வைத்த அந்த இடம்தான் இந்த மஸ்ஜிதுல் ஜின் என்பது. ரபுல் ஆலமீன் அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் இனத்தையும் என்னை இபாதத்தை செய்வதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறேன் என்றாக. நாளை மறுமையில் இந்த துன்யாவில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா படைப்பும் அழிந்துவிடும். ஆனால் மனிதன் ஜின்னுக்கு மட்டும் அழிவு இல்லை, ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம்.
மனிதர்கள் எப்படி மூமின்கள் காபிர்கள் இருக்கிறார்களோ அதே போன்ற கேள்வி கணக்கு இந்த ஜின்னுகளுக்கும் உண்டு. ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அந்த ஜின்களையும் அதிகமான ஈமான் தரைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி உம்மத்தி முஹம்மதியாவே உண்டான இந்த ஜின்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருடைய காலத்தில் ஒரு ஜின்னவை என்ன செய்தாங்க பிடிச்சி கட்டியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் எனக்கு யாரா இது எனக்கு மட்டும் வசப்படுத்தி கொடு என்ப கேட்டிருக்காவிட்டால் அதை கட்டி வச்சிருந்து உங்களுக்கெல்லாம் நான் காட்டியிருப்பேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். குர்ஆனிலே ஜின்னு சூராங்கிற ஒரு சூராவையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறார். ஆக ஜின்னு என்பது அது எப்படி அதை தெரிந்து கொள்ள முடியும் என்றால் ஜின்னு நம்ம பார்த்தோம்னா அது எல்லா உருவத்திலையும் வரும். ஜின்னுக்கு இந்த உருவத்தில் தான் வரணும், அந்த உருவத்தில் வரக்கூடாதுன்னு எந்த தடையும் இல்லை. ஆனால் மலக்குமார்களை வந்து என்னென்னா ரெண்டு உருவத்தில் வரமாட்டாங்க, என்னென்னா நாயுடைய உருவத்துலேயும் வரமாட்டாங்க, பன்றியுடைய உருவத்துலேயும் வரமாட்டாங்க. ஆனால் ஜின்னு இருக்க நாயுடைய உருவத்துலேயும் வரும், பாம்புடைய உருவத்தில் வரும், பன்றியினுடைய உருவத்தில் வரும், எல்லா உருவத்திலையும் வரும். மலக்குமார்களுக்கும் ஜின்னுகளுக்கும் உண்டான வித்தியாசம் அதுதான். ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அன்னடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஜின்னுகள் எப்படி கூட்டமாக ஒரு பரிபூர்ண ஈமானாக ஈமான் கொண்டதோ அதுபோன்று நம்முடைய ஈமானையும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணப்படுத்தி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.